ஹாய் எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த சீதாப்பழம், அதாவது ஆங்கிலத்துல வந்து கஸ்டர்ட் ஆப்பிள் அப்படின்னு, அதை வந்து நம்ம இப்ப எப்படி வரையறது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து நான் சொல்றேன். எப்பவும் போல ஒரு ஹெச்பி பென்சில், ஒரு ஷார்ப்னர், ஒரு ரேசர், இது வந்து எப்பவும் போல தேவைப்படும். அதுக்கு அடுத்தது இதுக்கு தேவையான கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெமன் எல்லோ, ஒரு லைட் கிரீன், ஒரு டார்க் கிரீன், ஒரு ஆலிவ் கிரீன், ஒரு பிரவுன், அடுத்து வந்து ஒரு கிரே அண்ட் பிளாக். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் வந்து நீங்க மெயினா வந்து கலர்ஸ்க்கு வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு பேங்கிள் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய வளையல் ஒண்ணு எடுத்துக்கோங்க. இதுவும் வந்து உங்களுக்கு தேவைப்படும். சப்போஸ் வந்து வளையல் இல்ல அப்படின்னா நீங்க வந்து காம்பாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் வந்து நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி நமக்கு தேவையான வந்து சர்ஃபேஸ், அதுக்கு தேவையான சர்ஃபேஸ் வந்து ஒரு A4 ஷீட்டோ, இல்ல ஒரு பஃப் போர்டோ, இல்ல ஒரு ஐவரி போர்டோ எடுத்துட்டீங்கன்னா நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேயா? பேங்கிள்ல இன்னர்ல இங்க பாருங்க, இன்னர்ல ஒரு சர்க்கிள் மைல்டா வரைஞ்சுக்கோங்க. இன்னர்ல ஒரு சர்க்கிள் மைல்டா வரைஞ்சுக்கோங்க. அது அப்படியே லைட்டா மூவ் பண்ணணும். லைட்டா மூவ் பண்ணிட்டு ஸோ இன்னொரு சர்க்கிள், ரொம்ப நிறைய மூவ் பண்ணக்கூடாது, லைட்டா மூவ் பண்ணிக்கணும். ரெண்டு சர்க்கிள் பக்கத்துல பக்கத்துல கேப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருந்தா போதும், உங்களோட சுண்டு விரல் அளவுக்கு கேப் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு இங்க பாருங்க, இதுக்கு கீழே இந்த ரெண்டு சர்க்கிளும் வரைஞ்சிட்டு இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அப்படியே ஒரு கர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம். வந்து ஃப்ரீ ஹேண்டா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நார்மலா ஃப்ரீ ஹேண்டா பண்ணீங்கன்னா தான் இது நல்லா இருக்கும். இங்க பாருங்க, இந்த ஷேப்புக்கு நீங்க இதை வந்து வரைஞ்சிக்கலாம். ஓகேயா? இது ஒரு கர்வ், ஒரு சி வந்து கர்வ்த்து வரைஞ்ச மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகேயா? இது மைல்டா வரைஞ்சிக்கிட்டா போதும். இது வரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, ரேசர் எடுத்துக்கிட்டு, ஓகே, ஒரு ரேசர் எடுத்துக்கிட்டு இங்க பாருங்க, இந்த அவுட்டர் தவிர மத்ததை வந்து அப்படியே வந்து எரேஸ் பண்ணிடலாம். இன்னர்ல இருக்கிற இந்த லைன்ஸ் எல்லாம் மட்டும் எரேஸ் பண்ணிட்டு இங்க பாருங்க, நல்லா கவனிங்க, இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கணும். ஸோ இதோட ஷேப் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப் அப்படியே இருக்கும். சரியா? ஒரு ஓவல் ஷேப் வந்து அப்படியே நமக்கு இப்ப கிடைக்கும். ஒரு இதுக்கு கஸ்டர்ட் ஆப்பிளுக்கு தேவையான ஒரு ஓவல் ஷேப் வந்து கிடைக்கும். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த இதுலயே சின்ன சின்னதா வந்து ஒரு இங்க பாருங்க ஒரு கர்வ் அண்ட் அப்படியே வந்து குட்டியா ஒரு ஓவல் ஷேப் நீங்க உள்ள ஃப்ரீ ஹேண்டாவே வந்து வரைஞ்சுக்கோங்க. ஒரு குட்டியா வந்து ஒரு ஓவல் ஷேப் வந்து ஃப்ரீ ஹேண்டாவே. இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் தேவையில்லை. நீங்க வந்து இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு போக்கசிங்ல ஷார்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேயா? நீங்க வந்து ஃப்ரீ ஹேண்டாவே வந்து இதை வந்து வரைஞ்சிக்கலாம். இதுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் கிடையாது. ஓகேயா? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த கிரேப் மாதிரி இருக்கும், இந்த ஷேப் இதோட இந்த கிரீன் கிரேப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரீ ஹேண்டாவே வந்து ஓவர்லேப் பண்ணியே வரையலாம். அதாவது ஒன்று மேல ஒன்று தெரிகிற மாதிரியும் மறையிற மாதிரியும் அப்படியே வந்து ஓவர்லேப் பண்ணியே நீங்க வந்து இது ஃபுல்லா வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு ஃபுல்லாவே அந்த ஷேப் வந்து வரைஞ்சிட்டோம். இதுல என்ன பண்ணோம்னா நம்ம இப்போ வந்து கலரிங் போகிறோம். கலரிங் போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெம் வந்து வரைஞ்சிடறோம் இதுக்கு. ஓகே? இங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெம் வந்து வரைஞ்சிடறோம். எல்லா ஃப்ரூட்ஸுக்குமே ஒரு ஸ்டெம் இருக்கும். அந்த ஸ்டெம் வந்து அந்த காம்போ வந்து நம்ம சின்னதா இங்க மேல டாப்ல இங்க பாருங்க ஒரு சின்னதா ஒரு டயக்னல், இன்னொரு டயக்னல், அது லைட்டா டயக்னல் வந்து கர்வ் மாதிரி லேசா வளைச்சா போதும். வளைச்சிட்டு நீங்க அப்படியே இந்த லைனை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி இதை வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல வந்து லைட்டிங் எங்கேந்து வருது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கிறோம். ஓகே? லைட்டிங் எங்கேந்து வருதுங்கிறத டிசைட் பண்ணிக்கிறோம். லைட்டிங் வந்து இந்த பக்கத்துல இருந்து இப்படி வருது. ஓகே? லைட்டிங் பாத்தீங்கன்னா இப்ப அந்த பேங்கிள் வச்சிருக்கேன் இல்லையா, இந்த டைரக்ஷன்ல இருந்து இங்க வந்து படுது. ஸோ இங்கதான் வந்து மெயின் லைட்டிங் இப்படிதான் வந்து உங்களுக்கு வருது. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லோ எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா இதுலயுமே இங்க பாருங்க நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஒரு சின்னதா வந்து ஒரு ஒரு ஓவல் ஷேப் அதுக்குள்ளேயே ஒரு சின்னதா உங்களுக்கு தெரியுதா? இங்க பாருங்க இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். ஓகேயா? இதுல வந்து ஒரு ஓவல் ஷேப் வந்து நீங்க இது மாதிரி வந்து பண்ணிக்கணும். எல்லா இதுலயுமே இதை வந்து பண்ணிக்கணும். ஓகே,
நம்ம இப்போ வந்து இது ஃபுல்லாவே வந்து என்ன பண்ணிட்டோம் அந்த yellow வந்து இந்த oval shape உள்ள ஒரு சின்ன oval shape போட்டோம் இப்போ என்ன பண்ணனும் அப்படினா நான் இந்த ஒரு ரெண்டு மூணுதுல இப்போ நான் வந்து உங்களுக்கு வரைய ஆரம்பிக்கிறேன் சோ அதே மெத்தட்ல ஓகே சோ அதே மெத்தட்ல நீங்க அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த white காக விட்ட இந்த இடம் போக மிச்ச இடம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க yellow வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபில் பண்ணனும் அந்த குட்டியா வந்து அந்த சின்னதா ஒரு ஓவல் ஷேப் போட்டோம் இல்லையா அந்த ஓவல் ஷேப்புக்குள்ள அந்த இடத்தை மட்டும் விட்டுட்டு மத்த இடம் ஃபுல்லா yellow வந்து உள்ள வந்து ஃபில் பண்ணிட்டே வரணும் at the same time இந்த ஸ்டெம்லயே லைட்டா yellow வந்து அப்ளை பண்ணிடணும் சரியா இந்த ஓவல் ஷேப் உள்ள போட்ட சின்ன ஓவல் ஷேப்ப மட்டும் விட்டுட்டு நாம என்ன பண்ணனும் அப்படியே இந்த yellow வந்து அதாவது lemon yellow-வ பேலன்ஸ் ஏக்கற இந்த ஏரியால இது வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ சோ இத வந்து நீங்க அப்படியே இந்த ஸ்டெப்ஸ் வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேமா இப்போ yellow வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் அதாவது உள்ள வந்து அப்ளை பண்ணிட்டோம் அந்த white space விட்டுட்டு அடுத்து பாத்தீங்கன்னா light green எடுத்துக்கோங்க light green எடுத்துக்கிட்டு இங்க பாருங்க இத ஒட்டியே வந்து இதுல வந்து மேலே அப்படியே வந்து இங்க பாருங்க நான் பண்றேன் நல்லா கவனிங்க அப்படியே இந்த ஒயிட் இத ஒட்டியே லைட்டா வந்து அப்ளை பண்ணனும் அந்த yellow மறைஞ்சிர கூடாது அந்த yellow எங்கெல்லாம் பண்ணனோ அந்த இடத்துல லைட்டா அந்த லைட் green வந்து அப்படியே மைல்டா அப்ளை பண்ணனும் மைல்டா பாத்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த லைட் கிரீனை அப்படியே வந்து மைல்டா வந்து அப்ளை பண்ணனும் சோ இப்போ வந்து டார்க் கிரீன் எடுத்துக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த லைட் கிரீன் வந்து ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிட்டோம் டார்க் கிரீன் எடுத்துட்டு இங்க பாருங்க இப்போ லைட் கிரீன் பண்ணதுல இந்த yellow and light green வந்து பண்ணிருக்கோம் இத விட்டுட்டு இந்த அவுட்டர் இந்த சைடு அந்த லைட்டா கிரீனும் தெரியணும் அத லைட் கிரீனும் தெரியணும் yellow வும் தெரியும் அப்பதான் சோ இந்த இந்த லைட்டிங் காப்போசிட் சைடு இருக்கு பாத்தீங்களா அந்த சைடுல அப்படியே வந்து மைல்டா அப்படியே வந்து கொடுத்துட்டே வரணும் இப்போ பாருங்க நான் இப்போ பண்ற பாருங்க இது மாதிரி தான் இது மாதிரி மைல்டா அப்படியே வந்து இந்த லைட்டிங் வரதுக்கு நடுவுல கொஞ்சம் அந்த green and yellow விட்டுட்டு இந்த டார்க் கிரீனை லைட்டா அப்படியே வந்து அப்ளை பண்ணிட்டே வரணும் இது வந்து எல்லாத்துலயும் இதே சேம் மெத்தட் தான் அப்படியே வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான் ஓகே இப்போ வந்து ஆலிவ் கிரீன் எடுத்துக்கோங்க ஆலிவ் கிரீன் எடுத்துட்டு இந்த கிரீன் பண்ணோம் இல்லையா இதோட ஓரத்துல மட்டும் இங்க பாருங்க இந்த சைடு ஓரத்துல மட்டும் இங்க பாருங்க அப்படியே லைட்டா ஒரு சும்மா இப்படி ஒரு கர்வ் மாதிரி இப்படி கொடுத்துக்கணும் கர்வ் மாதிரி ஒரு திக் கர்வ் மாதிரி அப்படி எல்லாத்துலயும் இந்த சைடு மட்டும் கொடுத்துக்கணும் புரிஞ்சுதா நான் இப்போ பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மட்டும் அப்படியே ஒரு சின்னதா அந்த கர்வ் மாதிரி லைட்டா அப்படியே வந்து இது ஃபுல்லா அடிக்க வேணாம் ஒரு கர்வ் மாதிரி இப்படி இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா போதும் இந்த ஆலிவ் கிரீன் வந்து நெக்ஸ்ட் வந்து பிரவுன் எடுத்துக்கோங்க ஓகே டார்க் பிரவுன் எடுத்துட்டு இங்க பாருங்க அப்படியே என்ன பண்றீங்க மைல்டா இங்க பாருங்க இந்த கிரீன் இப்போ அப்ளை பண்ணோம் இல்லையா அதே மாதிரி அதோட கம்மியா ஓகே இந்த ஓரத்துல மட்டும் இங்க பாருங்க இது மாதிரி லைட்டா இந்த எட்ஜ்ல மட்டும் இந்த இதோட கீழ்பக்கம் மட்டும் ஆப்போசிட் இந்த ஒயிட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மட்டும் அப்படியே வந்து சின்ன சின்னதா அந்த கர்வ் வந்து இப்போ வந்து இந்த ஆலிவ் கிரீன் வந்து ஃபுல்லா ஒரு ஒரு கர்வ் வந்து கொடுத்தோம் ஓகே அந்த அளவுக்கு இல்லாம கொஞ்சமா அதுல பாதி ஓகே சைஸ்லயும் அளவுலயும் கம்மியா இருக்கணும் அகலத்திலயும் கம்மியா இருக்கணும் லென்த்லயும் லென்த்ல பெர்த்ல ரெண்டுலயுமே கம்மியா இருக்கணும் அந்த கர்வ் வந்து லைட்டா சின்னதா போட்டா போதும் இந்த பிரவுன்ல வந்து இது மாதிரி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா போதும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரவுன் வந்து ஃபில் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதே பிரவுனை இந்த ஸ்டெம்லயும் இங்க பாருங்க அப்படியே வந்து இந்த சைடு மட்டும் கொஞ்சம் லைட்டா அந்த yellow ஏற்கனவே அடிச்சிருக்கோம் இல்லையா அந்த இடம் லைட்டா விட்டுட்டு இந்த ஸ்டெம்லயும் ஒரு சைடா அப்படியே ஃபர்ஸ்ட் ஒரு டார்க்கா அப்படியே இது பண்ணிட்டு இங்க பாருங்க இது மாதிரி ஃபினிஷ் பண்ணிடணும் இந்த ஸ்டெம்லயும் இந்த சைடு அவுட்டருக்கு ஒரு சின்னதா மைல்டா ஒரு லைன் மாதிரி போட்டு விட்டுடலாம்
சரிங்களா. அடே வந்து இது மாதிரி டார்க் அடிச்சிடும், லேசா ஒயிட் அந்த எல்லோ இதை வந்து அப்படியே லைட்டா விட்டோம்னா போதும், இந்த மாதிரி இத வந்து முடிச்சிடலாம். சோ நெக்ஸ்ட் பிளாக் எடுத்துட்டு இங்க பாருங்க, இந்த கர்வோட இந்த சைடு மட்டும் லேசா ஒரு லைன் மாதிரி இப்படி இந்த உள்ள அந்த ஓவல் ஷேப் இருக்குல்லையா, அதுல இந்த கர்வுக்கு இந்த ப்ரௌனுக்கு வெளியில வர மாதிரி ஒரு சின்ன கோடு மாதிரி மட்டும் அப்படியே லேசா போட்டு விட்டுரும். ரொம்ப வரக்கூடாது, லேசா ஒரு கோடு மாதிரி மட்டும், சின்னதா ஒரு கோடு மாதிரி, அது அந்த ப்ரௌனோட அப்படியே மெர்ஜ் ஆன மாதிரி, அந்த கிரீன் ஆலிவ் கிரீனுக்கு அவுட்டர்லயும் இந்த ப்ரௌனுக்கு வர மாதிரி ரெண்டும் சேர்த்த மாதிரி இங்க பாருங்க. நான் இங்க பண்ற பாருங்க தெரியுதா, இது மாதிரி இந்த லைன் மட்டும் சும்மா லேசா காமிச்சா போதும். அது மாதிரி இந்த கேப் இருந்ததுன்னா அதுல லேசா அப்படியே ஃபில் பண்ணிக்கணும். இது மாதிரி எல்லா இதுலயும் அப்படியே நீங்க காமிச்சீங்கன்னா போதும், இன்க்ளூடிங் இந்த ஸ்டெம்லயும் லேசா இந்த சைடு மட்டும் அப்படி ஒரு பேட்ச் அப்படி காமிச்சா போதும். கிரே இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பிளாக்கே யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க மைல்டா வந்து ஓவராலாவே எல்லா இடத்துலயும் இங்க பாருங்க லேசா அப்படியே மேல வந்து க்ளோஸ் பண்ணணும். அது ரொம்ப அடிச்சிட்டீங்கன்னா அந்த இது போயிடும். இது எதுக்கு அப்படின்னா இந்த ஒயிட்டோட டாமினேஷனை கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த கிரே டோன் வந்து லேசா கொடுக்குறோம். அப்படி இல்லாட்டி பிளாக்கை வந்து ரொம்ப மைல்டா மேல அப்ளை பண்ணுங்க, ரொம்ப மைல்டா இருக்கணும் அவ்வளவுதான். ரொம்ப ஹெவியா வரக்கூடாது, ரொம்ப மைல்டா இருக்கணும். இது மாதிரி ஒரு டோன் வந்து லேசா கொடுத்துடணும், இந்த ஸ்டெம்மோட சேர்த்து ஓவராலா கொடுத்துடணும். அது மாதிரி இதோட ஷேடிங்க்கு வந்து அப்படியே மார்க் பண்ணிட்டு இங்க பாருங்க இந்த லென்த் அப்படியே சும்மா அப்படியே மார்க் பண்ணிட்டு இதுலயும் வந்து அந்த கிரே டோனை வந்து அப்படியே வந்து ஃபில் பண்ணிடுங்க அவ்வளவுதான். இதோட ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இதோட இது வந்து உங்களுக்கு நல்லா அந்த சர்ஃபேஸ்ல இருந்து ரிலீஃப் ஆகிற ஃபீலிங் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். இந்த கிரே டோனை வந்து அப்படியே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ரூட் ஒட்டின இடத்துல வந்து கொஞ்சம் டார்க் ஆக்கிக்கோங்க, கொஞ்சம் லாங் போக போக மைல்டா லைட்டா இருந்தா போதும். அப்படியே இந்த ஃப்ரூட்டை ஒட்டி வந்து கொஞ்சம் டார்க்னஸ் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கோங்க. அது மாதிரி நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ண ப்ரௌன் ஆலிவ் கிரீன் இதெல்லாம் வந்து இந்த இதை ஒட்டியே கொஞ்சம் சர்ஃபேஸ்ல வந்து காட்டணும். ஏன்னா நார்மலா ரிஃப்ளெக்ஷன் இருக்கும்னு முன்னாடி டிராயிங்லேயே சொல்லியிருக்கோம், அதனால அதை வந்து அப்படியே வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுல வந்து ஆலிவ் கிரீன் ப்ரௌன் எல்லாம் வந்து மைல்டா இதோட சர்ஃபேஸ்லயும் காமிச்சா போதும். ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கஸ்டர்ட் ஆப்பிள் சீதாப்பழம் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நிறைய தடவை வீடியோ பாருங்க, வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.